ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்குகிற பிக் பாஸ் ஃபைவ் இதை பற்றின அப்டேட் தாங்க நாம் பார்க்க போகிறோம் பாஸ் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து கிராண்ட் லான்ச் இருக்குது அப்படின்னு விஜய் டிவி சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து என்றைக்கு பாஸ் வந்து தொடங்குது அப்படின்னு சொன்னோன்னே அன்னையிலருந்து ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து அடுத்த பிக் பாஸ்க்கு இவங்க தான் வருவாங்க இந்த பிக் பாஸில் இவங்கவங்களாம் வருவாங்க இவங்கலாம் வரமாட்டாங்க இவங்க வரதுக்கு இந்த காரணம் இருக்குது வராததுக்கு இந்த காரணம் இருக்குது அப்படின்னு நிறைய விவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோ சோசியல் மீடியாவில் உலாவிக்கிட்டே தான் இருக்குது தினம் தினம் ஒரு புது ஆள் வந்து இவங்க உள்ளே போகிறாங்க அதனால தான் இவங்க இந்த ஷோவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இன்னமும் எதுவும் ஃபைனல் லிஸ்ட் வரவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு லிஸ்ட்டில் விட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து வெளில வந்துருக்கு இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கிராண்ட் லான்ச்சில் அதாவது வந்து கிராண்ட் லான்ச் மூலிமா பிக் பாஸ் ஃபைவ்க்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாங்க அப்படின்னு வந்திருக்கு இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வைரலாகவும் அதிக ரீட்வீட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்குது ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு நிஜமாக இருக்கிற மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருந்துகிட்ருக்காங்க யார் யாரெலாம் இந்த கண்டஸ்டண்ட் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாங்க முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கானா இசைவாணின்னு சொல்லுவாங்க இவங்க பத்தாயிரத்துக்கு மேலே ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இவங்க வந்து கானா பாடகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜு ஜெயமோகன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூணாவது மதுமிதா இவங்க காஸ்டியூம் டிசைனர் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜ் இவர் வந்து ஒரு விமர்சகர் அதாவது திரைப்படம் இந்த மாதிரி யூடியூபர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷரா ரெட்டி இவங்க வந்து மாடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நமிதா மாரிமுத்து இவங்க வந்து ஒரு திருநங்கை இவங்களும் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரித்தி சஞ்சீவ் இவங்க வந்து சின்ன திரை ஆக்ட்ரஸாக இருக்கு ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு ஃபேமஸான பிஜே இவங்களும் உள்ளே போகிறதா சொல்லியிருக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் நிலகல் ரவி இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஷோவுக்கு போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவானி ரெட்டி இவங்களும் மாடல் அண்டு சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்க வந்து விஜய் டிவிலே வந்து சின்னத்தம்பி இந்த மாதிரி சீரியல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க உள்ளே போகிறதா சொல்லியிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் தான் இவர் பேர் வந்து கோபிநாத் இவரும் வந்து உள்ளே போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டாவதாக வந்து நிருப் நந்தகுமார் இவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரு ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இவங்க பன்னெண்டு பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான யா உள்ளே போகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் இதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இவங்க போகல அப்படிங்கிறதுக்கும் ரீட்வீட் நிறையாவே வந்துகிட்டு இருக்குங்க அது தான் இன்றைக்கி ரொம்ப பேசுபொருளாக இருக்கிறது வந்து நம்ம விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே தான் ஏன்னா அவங்க வந்து அதாவது கோவிட் டைமில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் வந்து அட்லீஸ்ட் செவன் டேஸாவது தனிமைப்படுத்தியிருக்கணும் ஆனால் வந்து போன வாரம் தான் அவங்க சூப்பர் சிங்கர் எயிட்டோட ஃபினாலேவ் வந்து மாக்காப்பா கூட தொகுத்து வாங்கினாங்க லைவில் லைவ்ல எப்படி அவங்க உள்ள போவாங்க அவங்களாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு இரு எதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆறு மணிக்கு பொறுத்து போறதாக தெரியும் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் உள்ள போறாங்களா பதினெட்டு பேர் போறாங்களா இந்த பன்னெண்டு பேரத்துல யார் யார் உள்ள போறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி இப்போ வந்து டைம்ஸ்லாட் வந்து மாற்றிருக்காங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பத்து டு பதினொன்று வந்து பிக் பாஸ் வந்து ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க இன்றைக்கி லேஞ்சில் யார் யாரெலாம் உள்ள போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள்